த டொயோட்டாவே. ஆத்தர் ஜெஃப்ரி கே லைக்கர். உலகத்தில் இருக்கிற வாகன தயாரிப்பாளர்களில் வெற்றிகரமான லாபகரமான தயாரிப்பு நிறுவனம்னா அது டொயோட்டா தான். அதோட வெற்றிக்கு முக்கிய காரணம் 1950களில் அவங்க அறிமுகப்படுத்தின லீன் உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுற அளவான உற்பத்தி நிர்வாக முறைதான். இன்னைக்கு உலகெங்கிலையும் இருக்கிற வணிக நிறுவனங்கள் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே வர்த்தகம் சேவை செயல்முறைகளை விரிவுபடுத்துறதுக்கும் கழிவுகளை குறைக்கிறதுக்கும் தரத்தை மேம்படுத்துறதுக்கும் டொயோட்டாவோட முறையை பின்பற்ற முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. டொயோட்டா உற்பத்தி முறை நுட்பங்கள், அதாவது டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம், நிர்வாக கோட்பாடுகளை மற்ற நிறுவனங்கள்லையும் இந்த மேனேஜ்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற மேலாண்மை மாதிரியை பயன்படுத்தி எல்லா வகை தொழில்களையும் பணிகளையும் மாற்ற முடியும். இந்த கோட்பாடுகள் டொயோட்டா நிறுவனத்தில் கத்துக்கிறத ஊக்குவிக்கிற நீண்டகால சித்தாந்தங்கள், செயல்முறைகள், முடிவுகள், ஊழியர்கள், கூட்டாளர்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கிற தன்மைகளை கொண்டு டொயோட்டாவே, அதாவது டொயோட்டா வழி மூலமா எந்த நிறுவனத்தையும் திறம்பட செயலாற்ற முடியும். ஜெஃப்ரி கே லைக்கர் எழுதின தி டொயோட்டாவே 4 பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 பாகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஃபிலாசபி, அதாவது தத்துவம், நீண்ட கால சிந்தனை, லாங் டேர்ம் திங்கிங் அப்படின்னு சொல்றது. 2, ப்ராசஸ், செயல்முறை, அதாவது கழிவுகளை நீக்கிறது, எலிமினேட்டிங் வேஸ்ட். 3, பீப்புள் அண்ட் பார்ட்னர்ஸ், பணியாளர்களும் கூட்டாளிகளும், அதாவது மரியாதை, சவால், வளர்த்தல், அதாவது ரெஸ்பெக்ட், சேலஞ்ச் அண்ட் குரோதம். 4, ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீக்கிறது, அதாவது தொடர் முன்னேற்றமும் கற்றலும், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லேர்னிங். விற்பனையில இருந்து தயாரிப்பு மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மேலாண்மை வரைக்கும் எந்த ஒரு வணிக நிறுவனத்திலையும் செயல்முறையையும் மேம்படுத்த டொயோட்டா மாடலை மாதிரியா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டொயோட்டாவோட கொள்கைகளை திறம்பட பயன்படுத்தின பல்வேறு நிறுவனங்களோட செயல்பாடுகளையும் டொயோட்டா நிறுவனத்தோட அனுபவங்களையும் உதாரணங்களா கொடுத்திருக்காரு. ஜப்பானிய தரம், செயல்திறன் ஆகியவற்றில் இருக்கிற சிறப்புகள் மூலமா 1980களில் உலகத்தோட கவனத்தை டொயோட்டா கவர்ந்துச்சு. ஜப்பானிய கார்கள் நீடிச்சு உழைச்சாலும் மற்ற ஜப்பானிய வாகன உற்பத்தியாளர்களை ஒப்பிடும்போது குறுகிய காலத்தில் கார்களை வேகமா வடிவமைச்சு அதிகமான நம்பகத்தன்மை மற்றும் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைத்தன்மையோட டொயோட்டா தன்னோட கார்களை தயாரிக்குது. கார் தயாரிப்பில் உலக அளவில் ஜெனரல் மோட்டார்ஸ் மற்றும் ஃபோர்டுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்கிற டொயோட்டா சுமார் 170 நாடுகளில் வருஷத்துக்கு 6 லட்சம் கார்களுக்கு மேலே விற்பனை செஞ்சு சாதனை புரிஞ்சு வருது. டொயோட்டாவோட இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அதோட வியக்க வைக்கிற தரம். 2003 அமெரிக்காவில் 79 விழுக்காடு கார்களை திரும்ப பெற்றது டொயோட்டா நிறுவனம். அதே காலகட்டத்தில் கிரைஸ்லர், ஃபோர்டு மாதிரியான நிறுவனங்கள் திரும்ப பெற்ற கார்களோட எண்ணிக்கையை விட இது குறைவு தான். அந்த நேரத்தில் வந்த நுகர்வோர் ஆய்வறிக்கையின்படி நம்பகமான 38 கார் மாடல்களில் 15 மாடல்கள் டொயோட்டா கார்கள் அப்படிங்கிறது வியக்கத்தக்க ஒன்று. டொயோட்டாவோட சிறப்பான தேடலில் புலப்படுற சித்தாந்தம் டொயோட்டா உற்பத்தி முறையாகும், அதாவது முன்னாடியே குறிப்பிட்ட டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இதை டிபிஎஸ்னு சொல்கிறாங்க. ஹென்ரி ஃபோர்ட் உருவாக்குன மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற பெரும் உற்பத்தி முறைக்கு அப்புறமா சிறப்பான திறமையான வணிக செயல்முறைகளில் அடுத்த பெரிய பரிணாம வளர்ச்சி டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2.5 லட்சத்துக்கும் மேலே தொழிலாளர்கள் வேலை செய்கிற நிறுவனம் டொயோட்டா அப்படிங்கிற குடும்பத்தினரால் நடத்தப்படுற ஒரு குடும்ப வணிகமாகும். டொயோட்டா நிறுவனம் உலகத்தோட மிகச்சிறந்த உற்பத்தியாளராக இருக்கிறதுக்கும் உற்பத்தி முறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் டொயோட்டா கலாச்சாரத்தில் அழியாத முத்திரையை பதிச்ச நிறுவனர் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட வரலாறு மற்றும் அவங்களோட ஆளுமைகளை பற்றி புரிஞ்சுக்கிறது அவசியம். சாக்கிச்சி டொயோட்டா இரும்பாலான பொருட்களை பழுது பார்க்குறவர். ரொம்பவே எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பட்டி டிங்கரிங் பார்க்குற ஒரு சாதாரண மெக்கானிக் தான். கூடுதலாகவே அவருக்கு கொஞ்சம் அறிவியல் ஆர்வமும் இருந்துச்சு. 1800 இறுதிகளில் ஒரு அதிநவீன தானியங்கி தறி அப்படிங்கிற பவர் லூமை கண்டுபிடிச்சாரு. 1929 தான் கண்டுபிடிச்சதுக்கான காப்புரிமையை விற்கிறதுக்காக தன்னோட மகன் கிச்சிரோவை இங்கிலாந்துக்கு அனுப்பினார். காப்புரிமை மூலமாக கிடைச்ச 1 லட்சம் பவுண்டுகள் மூலமாக டொயோட்டா மோட்டார் கார்பரேஷனை தொடங்கினார். டோக்கியோவில் இருக்கிற இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல், பொறியியல் மற்றும் என்ஜின் தொழில்நுட்பத்தை படித்த கிச்சிரோ
தன்னோட தந்தையோட மேலாண்மை அணுகுமுறையோட நிறுவனத்தை உருவாக்கினாலும் தன்னோட சொந்த கண்டுபிடிப்புகளையும் அதில் இணைச்சாரு. அவரோட தந்தை கையாண்ட மனிதாபிமானத்துடன் கூடிய இயந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஜிடோகாம், போகாயோக், மிஸ்டேக் ப்ரூஃபிங், அதாவது பிழையறுத்தல், டொயோட்டா உற்பத்தி முறைக்கு ரெண்டாவது தூணாக கருதப்படுற ஜஸ்டின் டைம், அதாவது தருணத்தில் பெறுதல் போன்ற முறையை கையாண்டாரு. ஜஸ்டின் டைம் அப்படிங்கிற முறை அமெரிக்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கிற ஷெல்ஃப்களில் பொருட்களோட இருப்பு தீந்த உடனேயே, அதாவது ஸ்டாக் தீந்த உடனேயே ஊழியர்கள் அதில் புதிய ஸ்டாக்குகளை வைக்கிற முறையாகும். தொழிற்சாலையில் அன்றாடம் நடக்கிற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். 1950களில் டொயோட்டா நிறுவனத்தோட உற்பத்தி செயல்முறையை மேம்படுத்துறதுக்காக நியமிக்கப்பட்ட டைச்சி ஊனோ தன்னோட வேலை செஞ்சவங்களோட இந்த கோட்பாடுகளை பரிசோதனை முயற்சியில் தொழிற்சாலையில் நடைமுறைப்படுத்தினார். 2nd World War அப்புறமா பொருளோட உற்பத்தி திறனை படைப்பாற்றல் உணர்வோடையும் துணிவோடையும் போட்டி போடுற வகையில் ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைன்னு வந்த எல்லாத்தையுமே இந்த புதிய உற்பத்தி முறை தீர்த்து வச்சுது. கழிவுகளை நீக்குதல், அதாவது எலிமினேட்டிங் வேஸ்ட். டொயோட்டா உற்பத்தி முறை டொயோட்டா வழி அல்ல. டொயோட்டா வழி அப்படிங்கிறது நிறுவனத்தோட கொள்கைகளை எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு டொயோட்டா உற்பத்தி முறை ஒரு எடுத்துக்காட்டு. டொயோட்டா வழி அப்படிங்கிறது டொயோட்டா கலாச்சாரத்தோட கொள்கைகளை அடித்தளமாக கொண்டதன் மூலமாக டொயோட்டா உற்பத்தி முறையை திறமையாக செயல்பட அனுமதிக்குது. டிபிஎஸ்ஸை பயன்படுத்தும் போது வாடிக்கையாளரோட பார்வையில் உற்பத்தி செயல்முறையை ஆராயிறதுல இருந்து தொடங்கும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் டிபிஎஸ்ல கேட்கப்படுற முதல் கேள்வி இந்த செயல்முறையில இருந்து வாடிக்கையாளருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதன் மூலமாக அதோட மதிப்பை வரையறுக்கலாம். ஒரு வாடிக்கையாளரோட பார்வையில இருந்து குறிப்பிட்ட செயல்முறையை உற்று நோக்கி பொருளுக்கு மதிப்பு சேர்க்கக்கூடிய அல்லது மதிப்பு சேர்க்காத செயல்முறைகளை இனம் கண்டுக்கலாம். இதை உற்பத்தி தகவல் அல்லது சேவை, அதாவது மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீசஸ்னு எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியும். எந்த ஒரு உற்பத்தி மற்றும் வணிக அமைப்பில் மதிப்பு சேர்க்காத 7 முக்கிய கழிவுகளை டொயோட்டா அடையாளம் கண்டிருக்கு. அந்த பயனில்லாத 7 கழிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.